திருச்சுழி அருகே மண்டப சாலை பகுதியில் தறிக்கெட்டு ஓடிய ஜீப் மோதி ஏற்படுத்திய விபத்தில் 3 பேர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சுழி அருகே மண்டப சாலை பகுதியில் மதுரை வாலி நோக்கும் நெடுஞ்சாலையில் பாஜக கொடி கட்டிய ஜீப் ஒன்று அதிவேகமாக தறிக்கெட்டு அங்கும் இங்கும் ஓடிய நிலையில் டீ கடையில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஜீப் மோதியதில் மின்கம்பம் முறிந்து மின்சார வயர்கள் அறுந்து விழுந்தன. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் உயிரிழப்பை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபரை கைது செய்ய வலியுறுத்தி இறந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கல்லறைக்கு செல்ல பாதை அமைத்து தரக்கோரி இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பேரையூர் சாலையில் உள்ள கல்லறையின் வழியாக கிறிஸ்தவ கல்லறைக்கு செல்ல வழி இருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த கல்லறையை சுற்றி அருகிலுள்ள மற்றொரு கல்லறையின் தடுப்பு சுவர் கட்டப்பட்டதால் கிறிஸ்தவ கல்லறைக்கு செல்ல வழி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பண்ணைப்பட்டியைச் சேர்ந்த பாண்டி என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை கிறிஸ்தவ கல்லறையில் நல்லடக்கம் செய்ய வழி ஏற்படுத்தி தர வேண்டுமென வலியுறுத்தி அவரது உறவினர்கள் உடலை சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து விரைவில் சுற்றுச்சுவரை அகற்றி பாதை அமைத்து தரப்படும் என போலீசார் உறுதி கூறியதைத் தொடர்ந்து வழக்கம் போல் சுற்றுச்சுவரை தாண்டி பாண்டியின் உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் கோலாகலமாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் நாட்டின் புதிய பிரதமராக நரேந்திர மோடி மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்ற அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவரைத் தொடர்ந்து ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, ஜே பி நட்டா, சிவராஜ் சிங் சௌஹான், நிர்மலா சீதாராமன், எஸ் ஜெய்சங்கர் உட்பட 30 பேர் கேபினெட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்களாக பதவியேற்றனர். மதசார்பற்ற ஜனதாதளம் தலைவர் ஹெச் டி குமாரசாமி, ஐக்கிய ஜனதாதளத்தின் ராஜீவ் ரஞ்சன் சிங், தெலுங்கு தேசம் கட்சியின் ராம்மோகன் நாயுடு, லோக் ஜன்சக்தி தலைவர் சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன், கேரளத்தைச் சேர்ந்த நடிகர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் இணை அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் தலைமையில் 30 கேபினெட் அமைச்சர்கள், 5 தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள், 36 இணை அமைச்சர்கள் பதவியேற்றனர். கடற்கரையில் உள்ள சிறுவர்கள் பூங்கா உரிய பராமரிப்பின்றி விளையாட்டுப் பொருட்கள் சேதமடைந்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேதாரண்யம் கடற்கரையில் உள்ள சிறுவர்கள் பூங்கா 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நிலையில் பூங்காவில் உள்ள விளையாட்டுப் பொருட்கள் சேதமடைந்துள்ளதாகவும் செடிகள் தண்ணீர் இன்றி கருகியதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பூங்காவை பராமரிக்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குழந்தைகள் விளையாடுவதற்காக தொட்டில்கள், அலங்கார அந்த பாருங்க, ஒரு அலங்கார கொடை இருக்கு பாருங்க, அந்த கொடையெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. அதை தூக்கி நிலைநிறுத்துவதற்கு ஆள் இல்லை. உட்காந்து ஸ்ப்ரிங்கில் உட்காந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் ஆடுற அந்த விளையாட்டு சாதனங்கள்லாம் பாடடைஞ்சு கிடக்குது. உடற்பயிற்சி செய்வதற்கான கருவியெல்லாம் இருக்குது. இவ்வளோதும் இருந்தும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தும் குருடன் கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி இதை வந்து உபயோகப்படுத்த முடியாமல் இருக்காங்க. ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் மாடல் ஆட்சி என்று, இதுதான் ஒரு மாடல் ஆட்சி என்று மானங்கட்ட மடையர்கள் செய்யும் ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா எதற்கு எடுத்தாலும் பணத்தை செலவிடுகிறார்களே தவிர, அதற்குள்ள கமிஷனை பெற்றுக்கொள்கிறார்களே தவிர, எந்த பணிகளும் நடைபெறவில்லை, சீரழிந்து விடுகிறது. இங்கே கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பே இங்கே மரம் நடு விழா என்று அமைத்து சாலை ஓரம் மரம் நட்டார்கள், அந்த மரமும் வீணாக்கிவிட்டது. திட்டங்களை போடுகிறார்கள் தவிர பராமரிக்கப்படுவதில்லை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் மாடு முட்டி பார்வையாளர் இருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. SS கோட்டையில் படைத்தலைவி அம்மன் கோவில் மற்றும் கருக்குமடை ஐயனார் கோவில் புறவு எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு அனுமதியின்றி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சீறி பாய்ந்த காளைகள் முட்டியதில் மதுரை மாவட்டம் மேலூர் சேக்கிப்பட்டியைச் சேர்ந்த தொழிற்கல்வி படிக்கும் மாணவர் சரண் உயிரிழந்தார். மேலும் சிங்கம்புணரி தேத்திப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கிச்சன் என்ற 60 வயது முதியவரை மாடு இடித்ததில் நெஞ்சில் காயம் ஏற்பட்டு அவர் உயிரிழந்தார். இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.